ஹைசஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஜர்தோஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஒரு புட்டா டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வி ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் தான் இப்போ வந்து புட்டா டிசைன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நார்மல் நீடலில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வி ஷேப்போடைய சென்டரில் நீடில் கீழே இருந்து இப்படி மேலே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் நம்ம 1.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்ச அந்த ஜர்தோசியை நீடில் லோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நீடலில் ஜர்தோசியை லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலையே மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேமுக்கு கீழே இழுத்துடணும். இப்படி இழுக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப்பை இந்த வி ஷேப்க்கு நம்ம ட்ரா பண்ண இந்த லைனுக்கு கரெக்டாக கொண்டு போய் வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்படி ஜர்தோசிக்கு உள் பக்கமாக நீடலை இப்படி மேலே எடுத்து வெளிப்பக்கமாக நீடலை விட்டு கீழே எடுத்து இந்த லூப்பை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு பெட்டல் ஷேப் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் இந்த வி ஷேப்போடைய சென்டர்லேருந்து நீடலை வெளியே எடுத்து திரும்ப 1.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ண ஜர்தோசி லோட் பண்ணி இந்த இடத்துலையே ஸ்டிச் பண்ணுறேன். இதையும் வந்து இந்த வி ஷேப்புக்கு இழுத்து கொண்டு போய் இப்படி வச்சுட்டு திரும்ப இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் ஒரு பெட்டல் ஷேப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த இடத்துல இருந்து நீடில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெட்டல் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு இடையில நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஃப்ளவர் டிசைன் பண்ணும்போது இந்த ஜர்தோசி லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லைனும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸுக்கான கிளாஸ் எடுக்கலை அப்படிங்கிறதுனால இந்த ஜர்தோசி வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஜர்தோசிக்கு கொஞ்சம் தள்ளி ஊசியை கீழே இருந்து மேலே எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீடலில் ஃபஸ்ட்டு சமக்கி லோட் பண்ணிவிட்டு அப்புறம் 0.6 சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணி வச்ச ஜர்தோசி லோட் பண்ணிக்கணும். இப்படி லோட் பண்ணி இப்படி நீங்கள் கீழே இழுக்கும்போது அந்த சமக்கி வந்து ஜர்தோசிக்கு பக்கத்தில் ஒட்டின மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பெட்டல் ஷேப்போடைய இந்த கார்னர் எட்ஜில் கொண்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணி கீழே இழுத்துடணும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த டிசைனை பேக் நெக்கில் நீங்கள் புட்டாஸ் மாதிரி அங்கங்கே அப்படி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நெக் டிசைனில் நீங்கள் லைனாக இந்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் நார்மல் நெடில் எப்படி போடணுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடி இந்த இடத்துலையே நீடில் கீழே இருந்து மேலே எடுக்கணும். இப்படி மேலே எடுக்கும்போது நீடில் ஃபுல்லாக இழுத்துடக்கூடாது. த்ரெட்டை கொஞ்சம் இப்படி கீழே பிடிச்சிக்கோங்க. ஃப்ரேமுக்கு கீழே கொஞ்சம் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நீடில் பாதி நீடில் இப்படி கீழே விட்டுட்டு அந்த நீடலில் கீழே நீங்கள் பிடிச்சிருக்க த்ரெட்டை ஒரு 3 டைம்ஸ் சுற்றிட்டு நீடலை கீழே இழுத்துருங்க. நாட் விழுந்துடும். இப்படி தான் வந்து நார்மல் நீடலில் ஸ்டிச் பண்ணும்போது எண்டு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த சேம் புட்டாவை ஆரி நீடலில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆரி நீடலில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் சிவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஜர்தோசி லோட் பண்ணுறேன். ஆரி நீடலில் இந்த ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பெட்டலுக்கான ஜர்தோசி வந்து 0.5 சென்டிமீட்டருக்கு எடுக்கக்கூடாது, 0.4 சென்டிமீட்டருக்கு தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். நான் ஏற்கனவே வந்து ஜர்தோசி செயின் ஸ்டிச்சுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள். அதே மெத்தட் தான், 0.4 சென்டிமீட்டருக்கு நீங்கள் எப்படி ஜர்தோசி எடுத்து அதை லோட் பண்ணி கரெக்டாக அந்த ஹாஃபில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் இப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச், மறுபடி ஒரு லாக் ஸ்டிச். இப்போ அப்படியே நேராக கொண்டு போய் இங்கே ஒரு லாங் ஸ்டிச், மறுபடி இப்படி வெளியில் கொஞ்சம் ஒரு லாங் ஸ்டிச். நம்ம நார்மல் நீடலில் ஸ்டிச் பண்ணும்போது ஜர்தோசிக்கு கொஞ்சம் தூரமாக இந்த சமிக்கி வைக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ண பாருங்கள். அதே டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அந்த இடத்துல போட்டுட்டு நீடலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமிக்கியை லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல வச்சு உள்ளே ஒரு ஸ்டிச், மறுபடி வெளியில் ஒரு ஸ்டிச். இந்த இடத்துல நம்ம லாங் ஸ்டிச் போடுறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இப்போ அடுத்த சைடுக்கு பெட்டல் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் நீடலில் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லா பெட்டல்ஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ள லைன் ஸ்டிச் பண்ணோம். ஆனால் ஆரி நீடலில் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ரெண்டுத்தையும் கையோட ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வீடியோவை ரொம்ப ஸ்லோவாகவே காட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் வி ஷேப் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் வி ஷேப் வந்து இன்னும் குறுகலாகவும் ஸ்டிச் பண்ணலாம், தப்பில்லை. நம்ம எந்த இடத்துல டிசைன் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி குறுகலாகவோ இல்லை அகலமாகவோ ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நம்ம போடுற ஒரு ஒரு லாங் ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். இப்போ இந்த இடத்துல நான் லாங் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா பக்கத்தில் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் இழுத்துட்டு வராமல் கரெக்டாக எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த இடத்துலே டிசைன் இருக்கும். இப்போ இங்கே சமைக்கி லோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாங் ஸ்டிச் போடுறேன். இப்போ அடுத்து வெளியில் வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிச் போடுறேன். இந்த இடத்துல நான் லாங் ஸ்டிச் போட்டதுனால கண்டிப்பாக இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இப்போ நான் ஒயிட் கலர் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இதில் நரம்பு வந்து வெளியில் தெரியல. இதே நீங்கள் டார்க் கலர் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடத்து மேலேயே மறுபடி ஸ்டிச் பண்ணும்போது நரம்பு அந்த இடத்துல ஒயிட்டாக நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டார்க் கலர் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதே கலர் சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா த்ரெட் உங்களுக்கு வெளியே தெரியாது. இப்போ இந்த ஸ்டிச்சை ஆரி நீடில் யூஸ் பண்ணி எப்படி போடணுங்கிற மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் தான் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளவர் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த விஷேப்புடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மறுபடி ஸ்டிச் வந்ததுனால அந்த இடத்துல நரம்பு வந்து நல்லாவே தெரியும். இதே நீங்கள் வேறு கலர் கிளாத் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நரம்பு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டினா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடலாம், அப்படி இல்லைனா பீட்ஸ் ஏதாவது வச்சு அந்த இடத்த ஸ்டிச் பண்ணி அந்த கேப்பை நீங்கள் மறைச்சிக்கலாம். இந்த ஸ்டிச்சை ஆரி நெடலில் போடும்போது பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிஸ் மெலிசாக இருக்க மாதிரி இருக்கும். நார்மல் நெடலில் போடும்போது பெட்டல்ஸ் குண்டு குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன், இதனுடைய அவுட்புட் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.